பாலா பட ஆக்டர் இப்போ உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அந்த புகைப்படம் பார்த்ததுமே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவரா இவருக்கா இப்படியாச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே சொல்ல தோணுது. யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பிரபல இயக்குநரும் நடிகருமான ஜிஎம்குமார் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காரு. இந்த புகைப்படம் தான் வெளியாகி திரையுலகினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சினிமாவில் இயக்குனர், எழுத்தாளர், நடிகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் தான் ஜிஎம்குமார். இவர் பார்த்தோன்னா 1986 அப்போ பிரபு ஹீரோவா நடிச்ச அறுவடை நாள் அப்படின்ற படம் மூலமா டைரக்டரா அறிமுகமானாரு. இந்த படம் நல்ல விமர்சனங்களை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன படத்தை இயக்குனாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் நம்ம எல்லாருக்கும் எதில் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இயக்குனர் பாலாவோட டைரக்ஷனில் ஆர்யா விஷால் நடிப்பில் வெளியான அவன் இவன் படத்தில் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். ஹைனஸ் அப்படின்ற கேரக்டர் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது. இவரோட நடிப்புக்கு சில விருதுகளுமே கிடைச்சது. திரைப்படத்தை தொடர்ந்து சில சீரீஸ்களையும் நடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா தமன்னாவோட நடிப்பில் வெளியான வெப்தொடரான நவம்பர் ஸ்டோரியும் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இப்படி இருக்க நிலையில தான் இவருக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இவரோட குடும்பத்தினர் இவரை உடனடியா முகலி பாகத்தில் இருக்க மெட்வே மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. தொடர்ந்து இவருக்கு மருத்துவர்கள் தீவிரமாக சிகிச்சை கொடுத்துட்டு இருக்க நிலையில இவரோட மருத்துவமனை புகைப்படம் ஒன்று இப்போ சோசியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்குது. இதை பார்த்த ரசிகர்களும் திரையுலகினரும் அதிர்ச்சியில இருக்காங்க. மேலும் பலர் தொடர்ந்து இவர் நல்லபடியா உடல்நலம் தேறி வீடு திரும்பணும், இன்னும் நிறைய படங்கள்ல இவர் நடிக்கிறத நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.